ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிவாயினை பற்றியாக ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவாயினுவை வந்து புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்சில் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்கெட் பேர் என்னென்னு பிட்ரெக்ஸ் குளோபல் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் வந்து புதுசாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஷிபா இனு மார்க்கெட் இஸ் நவ் ஓப்பன் ஃபார் ட்ரேடிங் வித் த ஃபாலோவிங் மார்க்கெட் பேர் யூஎஸ்டி இன் ஷிபா ஆன் குளோபல் பிட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. bittrex.com அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து அவங்க புதுசாக ஒரு இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லிஸ்டிங். ஓகேவா, இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஷிபாயினுக்கு சப்போர்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வேறு ஒரு மாதிரி டீம் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ நிறைய பேர் நிறைய டோக்கன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக கிவ்அவே தர மாதிரி. இப்போ நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு செல், இப்போ ரிவ்யூ பண்ணுறவங்க இருக்கட்டும், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை வந்து மென்ஷன் பண்ணி, இதை வந்து இப்படி இந்த ஃபாலோ மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு செல்லை வந்து கிவே கொடுப்போம், இல்லை ரெண்டு செல்லை கொடுப்போம், மூணு செல்லை கொடுப்போம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே போல் இவங்களும் பெரிய பெரிய அளவுக்கு அதிகமாக காயின் ஆறாரெலாம் வச்சுருக்காங்களோ, அவங்க வந்து சின்ன சின்னதாக மாதிரி ஒரு வித்தியாசமான மாடலில் வந்து கிவே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ரீட்வீட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் அவங்க வந்து சில காயின் வந்து நமக்கு வந்து கிவ்அவே தராங்க. அதில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற கிவ்அவே எப்படி கொடுக்குறாங்களோ அதை வந்து, இப்போ 10 பேர் இல்லை 100 பேர் 1000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா, அந்த 1000 பேருக்கும் கொஞ்சம் அதை வந்து சம்சம் பர்சன்டேஜாக வந்து பிரித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு மெத்தடில் வந்து கிவ்அவே கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் சொல்லணும். அடுத்ததாக ஷிபாயினு வந்து திரும்பவும் வந்து எத்தேரியம் வேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷிபாயினு ஹோல்டர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, நிறைய ஃபேக் நியூஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படின்னா, அதாவது இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து நிறைய பில்டப் பண்ணி சொல்கிற மாதிரி, அதுபோல் நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஓகேவா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஷிபாவுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் சொல்லி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து விட்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஷி அப்படின்றது வந்து ஸ்டேபிள் காயினாக சொல்லிட்டு இருந்துருக்காங்க, அதை வந்து விட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ விட போகிறாங்க அப்படின்றதுன்னு அஃபிஷியலாக வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஷிபாயினு இந்த வருஷத்தில் வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது டோஜ் காயினை பிரேக் அவுட் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டர் போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வருஷத்தில் வாய்ப்புகள் இருக்கா, ஷிபாயினும் டோஜ் காயினை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிடுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து எஸ்ன்றது வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க கருத்துக்கள் வந்து. ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வந்து அதனுடைய ரேட்டு, டோஜ் காயினுடைய ரேட்டு வந்து பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் ஷிபாயினும் டோஜ் காயினும் இதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பர்சன்டேஜ் வாய்ஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்றத இந்த வருஷத்தில் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிடும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, மேபி அது நடந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், உடனே நம்ம வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால்தான் நேற்று வீடியோவும் கொடுக்க முடியல, உடம்பு சரியில்லாதோடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுவோங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் நடத்தி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை என்ன பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எத்தனை நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளி கூட இலைகள் மாற்ற சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல விடுவில் சந்திப்போம்.